நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் கருவிகளின் பெயர்கள் மற்றும் அதன் பயன்பாடுகள் அதிலிருந்து தான் சில முக்கியமான கேள்விகள் பார்க்க போகிறோம். ஸோ நடக்க இருக்க காவலர் தேர்வுக்கு கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கேள்வி நிச்சயம் கேட்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க, ஒரு கேள்வி நிச்சயம் உங்களுக்கு இருக்குது. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். விமானங்கள் பறக்கும் உயரத்தை கண்டுபிடிக்க பயன்படும் கருவி, இதற்கான ஆன்சர் அல்டிமீட்டர். விமானங்கள் பறக்கும் உயரத்தை கணக்கிட பயன்படும் கருவி எதுன்னு பார்த்தா அல்டிமீட்டர். மின்சாரத்தை அளக்க பயன்படும் கருவி அம்மீட்டர். அப்போ மின்சாரத்தை அளக்க பயன்படும் கருவி அம்மீட்டர். காற்றின் வேகம் மற்றும் திசைவேகத்தை கண்டுபிடிக்கவும் திசையை தீர்மானிக்கவும் பயன்படும் கருவி. ஸோ இதற்கான ஆன்சர் அனிமோமீட்டர். அப்போ அனிமோமீட்டர் தான் காற்றின் வேகம் மற்றும் திசை வேகத்தை கண்டுபிடிக்கவும் அதன் திசையை தீர்மானிக்கவும் பயன்படுது. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், ஒளியின் அளவை அளக்க பயன்படும் கருவி ஆடியோமீட்டர். அப்போ ஒளியின் அளவை அளக்க பயன்படும் கருவி எதுன்னு பார்த்தா ஆடியோமீட்டர். வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி பாராமீட்டர். பாராமீட்டர் தான் வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படுகிறது. இதயத்தின் இயக்கத்தை அளவிட பயன்படும் கருவி கார்டியோகிராம், இசிஜின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ இந்த இசிஜி இது மூலியமாக தான் இதயத்தின் இயக்கத்தை அளவிட பயன்படுகிறது. உடலின் உள்ளுறுப்புகளை ஆராய பயன்படும் கருவி என்ட்ரோஸ்கோப். இந்த என்ட்ரோஸ்கோப் தான் உடலின் உள்ளுறுப்புகளை ஆராய பயன்படுகிறது. ஒரு சுற்றில் மின்சாரத்தை அளக்க பயன்படும் கருவி கால்வனோமீட்டர். அந்த கால்வனோமீட்டர் தான் ஒரு சுற்றில் மின்சாரத்தை அளக்க பயன்படுகிறது. திரவங்களின் ஒப்பீடு அடர்த்தியை அளக்க பயன்படும் கருவி ஹைட்ரோமீட்டர். ஹைட்ரோமீட்டர் தான் திரவங்களின் ஒப்பீடு அடர்த்தியை அளக்க பயன்படுகிறது. வாயுக்களின் அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி மானோமீட்டர். அப்போ வாயுக்களின் அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி மானோமீட்டர். சிறிய பொருட்களை பெரிதாக்கி காட்ட உதவும் கருவி மைக்ரோஸ்கோப். இந்த மைக்ரோஸ்கோப் தான் சிறிய பொருட்களை பெரிதாக்கி காட்ட பயன்படுகிறது. அடுத்து மின்தடையை அளக்கும் கருவி ஓமீட்டர். ஓமீட்டர் தான் மின்தடையை அளக்க பயன்படுகிறது. கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கும் பொருட்களை நீர்மூழ்கி கப்பலில் இருந்து பார்க்க உதவும் கருவி பெரிஸ்கோப். இந்த பெரிஸ்கோப் தான் கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கும் பொருட்களை நீர்மூழ்கி கப்பலிலிருந்து பார்க்க உதவும் கருவி. அப்போ நீர்மூழ்கி கப்பலிலிருந்து கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கும் பொருட்களை காட்டும் கருவி எதுன்னு பார்த்தா பெரிஸ்கோப். உயர் வெப்பத்தை அளக்க பயன்படும் கருவி இதற்கான ஆன்சர் பைரோமீட்டர். இந்த பைரோமீட்டர் தான் உயர் வெப்ப அழுத்தத்தை அளக்க பயன்படுகிறது. ரேடியோ அலைகள் மூலம் நெருங்கி வரும் விமானத்தின் திசையை மற்றும் பிற அம்சங்களை கண்டுபிடிக்க உதவும் கருவி இதற்கான ஆன்சர் ரேடார். இந்த ரேடார் தான் ரேடியோ அலைகள் மூலம் நெருங்கி வரும் விமானத்தின் திசையை மற்றும் பிற அம்சங்களை கண்டுபிடிக்க உதவும் கருவியாகும். இதய துடிப்பு மற்றும் நுரையீரல் ஒலிகளை ஆராய மருத்துவர்களால் பயன்படுத்தப்படும் கருவி. அப்போ டாக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும், டெதஸ்கோப். டெதஸ்கோப் தான் இதய துடிப்பு மற்றும் நுரையீரலின் ஒலிகளை ஆராய மருத்துவர்கள் பயன்படுத்துகிறாங்க. விண்வெளியில் தொலைதூரத்தில் இருக்கும் பொருட்களை பார்க்க பயன்படும் கருவி இது உங்களுக்கு தெரியும், டெலஸ்கோப். அந்த டெலஸ்கோப் மூலமாக தான் விண்வெளியின் தொலைதூரத்தில் இருக்கும் பொருட்களை கூட நம்ம இங்கே பூமியிலேருந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், மலை அளவை காட்டும் கருவி. மலை அளவை காட்டும் கருவி மலைமானி. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இதே மாதிரி அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோவில் பார்ப்போம். நன்றி.